ஜிப்லைன் ரோலர் கோஸ்டர் வேணுமா? இருக்கு. மியூசிக் வாட்டர் டான்ஸ் வேணுமா? அதுவும் இருக்கு. வெளிநாட்டு பறவைகளை ஒரே இடத்துல பார்க்க வேண்டுமா? எல்லாம் இருக்கு. இவ்வாறு எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றும் வகையில் கண்களை கவர்கிறது சென்னை கத்தீட்ரல் சாலையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்கா. தமிழ்நாடு அரசின் உழவர் நலத்துறை சார்பில் 46 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அக்டோபர் 7 அன்று திறக்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறந்து வைத்த இந்த பூங்காவில் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. சாலைவாசிகளை கவரும் வகையில் பிரம்மாண்ட நுழைவு வளைவு பூங்காவுக்குள் நுழைந்தது முதலே ஏதோ மலைப்பிரதேசத்திற்குள் செல்வது போன்ற காட்சிப்படுத்துதலை நம் கண்முன் கொண்டு வரும் விதமாக பனிப்புகை பாதை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்காவின் முக்கிய அம்சமாக வேடந்தாங்கல் போல பறவைகள் சரணாலயம் உள்ளது. இங்கு உள்ளூர் முதல் வெளிநாட்டு பறவைகள் என ஏராளம் உண்டு. அதனுடன் விளையாடுவதோடு உணவளித்து செல்லம் கொஞ்சி மகிழலாம். இங்கே இருக்க பேர்ட்ஸ் எல்லாமே டேம்டு பேர்ட்ஸு. ஸோ அவங்க வந்து வந்ததுமே தேவல் கம் டு யூ. ஏன்னா மக்கள்னால் அவங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் கணக்கு அவங்களுக்கு. தேவல் கம் அண்ட் சிட் ஆன் யூ. உங்கள் ஹெட்டில் வந்து உட்காந்துரும். உங்கள் ஷோல்டர் ஃபுல்லாக உங்கள் மேலே ஃபுல்லாகவே வந்து உட்காரும். நீங்கள் பெண்ணை தான் வச்சுருந்தீங்கன்னா டக்குனு தூக்கிட்டு போயிடும். அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்லி. ஏன்னா அவங்களுக்கு விளையாடுறதுக்கு டாய்ஸ் அதெல்லாம். ஸோ எல்லாமே ஃப்ரெண்ட்லியான பேர்ட்ஸு. நீங்கள் ஃபீட் பண்ணலாம் பேர்ட்ஸ் கூட, நீங்கள் விளையாடலாம். ஆனால் வந்து ஒன்றே ஒன்று, பேர்ட்ஸ் வந்து அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அதுவும் வந்து உங்களை அப்ரோச் பண்ணும்போது தான் நாங்கள் என்டர்டெயின் பண்ணுவோம். சம்டைம்ஸ் பேர்ட்ஸ் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது, அந்த டைம்லாம் நாங்கள் என்டர்டெயின் பண்ண மாட்டோம். அது வந்து ரேர் அகேஷன்ஸ் தான். குழந்தைகளுக்காக மகிழ மர வீடு, வயதானோருக்கு என சூரியகாந்தி கூழாங்கல் பாதை, பாரம்பரிய காய்கறி தோட்டம், தோட்டக்கலை அருங்காட்சியகம் போன்றவை இடம்பெற்றுள்ளன. பட் இருந்தாலும் குழந்தைங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நான் வந்து கிட்டத்தட்ட 3 hours ஆக போகுது. இப்போ டைம் முடியுதுன்றதுனால வெளில போகிறோம், இல்லைன்னா போக மாட்டோம். அந்த மாதிரி இருக்குது. பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. என்ன ஒரே ஒரு சின்ன குறை அப்படின்னா, ஸ்டாஃப்ஸ் வந்து பரவாயில்ல இருக்கிறாங்களா, இல்லைன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது ஒண்டி தான் ஃபால்ட்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஏராளமான வசதிகள் இடம்பெற்ற போதும் கலைஞர் பூங்காவில் வசூலிக்கப்படும் கட்டண விவரங்கள் பொதுமக்களுக்கு கொஞ்சம் மலைப்பை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. நுழைவு கட்டணமாக ஒருவருக்கு 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. இந்த டிக்கெட் செல்லுபடியாகும் நேரம் வெறும் 3 மணி நேரம் மட்டுமே. இந்தியாவிலேயே முதன்முறையாக 500 மீட்டர் தூரத்திற்கு பூங்காவை சுற்றி பார்க்கும் வகையில் ஜிப்லைன் ரோலர் கோஸ்டர் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. ஜிப் ரோலர் கோஸ்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியாவில் இந்த ஃபஸ்ட் டைம் வந்து 500 மீட்டர்ஸில் இருக்குது. ஜிப் ரோலர் கோஸ்டர் நார்மலி அட்வென்ச்சர் பார்க்கில் தான் இருக்கும். இந்த ப்ரைவேட் பார்க்கில் எங்கேயுமே கிடையாது. இந்த டிபார்ட்மெண்ட் மூலிமா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொண்டு வந்துருக்குறாங்க. இது வந்து எல்லா மக்களும் போய் ஈஸியாக போகிற மாதிரி இருக்கும். காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ மற்ற ஸ்டாண்டர்ட் இடத்துலலாம் போனீங்கன்னா 500 ருபீஸ் 600 ருபீஸ் இருக்கும். இது வந்து ரொம்ப ரேட் கம்மியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் வந்து என்ன ஒரு பெரிய அட்வான்ஸ்னா, நீங்கள் இங்கே என்டையர் பார்க்கை நீங்கள் வந்து இதில் போய் ட்ராவல் பண்ணி பார்க்க முடியும். அந்த மாதிரி இந்த ஜிப்லைன் ரோலர் கோஸ்டரில் செல்வதற்கு சிறுவர்களுக்கு 200 ரூபாயும் பெரியவர்களுக்கு 250 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இந்த பூங்காவில் வீடியோ பதிவு செய்ய வேண்டுமென்றால் அதற்கு 5000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இது தவிர நீரூற்று நடனத்தை காண 50 ரூபாய், கண்ணாடி மாளிகையை பார்வையிட 50 ரூபாய், சவாரி விளையாட்டுக்கு 50 ரூபாய் என ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை வைக்கப்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கமும் கூட்ட நெரிசலும் கொண்ட பரபரக்கும் சென்னையில் 2ஆம் உலகமாய் அமைந்துள்ள இந்த பூங்காவில் கட்டணம் மட்டும் குறைத்துவிட்டால் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா சென்னையின் அனைத்து மக்களுக்கும் ஓர் வரப்பிரசாதம் தான். சென்னையில் டிராஃபிக் இறைச்சல்களுக்கு இடையே ரம்மியமான இந்த பறவைகளுடனான இந்த ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கும், இது உள்ளிட்ட பல்வேறு இந்தியாவின் முக்கிய அம்சங்கள், அதாவது இந்தியாவில் இல்லாத வகையிலான அம்சங்களை தெரிந்து கொள்வதற்கும் இந்த பூங்கா சென்னையின் மற்றொரு அடையாளமாக மாறும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மாலைமுரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரணுடன் செய்தியாளர் மணிகண்டன்.